2026ல கப்பு முக்கிய எம்பிகள் அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் நான் அறிவது அவர் கண்டிப்பாக 26 வருகிறார். அதைத்தான் அந்த வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார். சரி, வந்து என்ன செய்ய போறார்? வர 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 வரன்னு சொல்லிட்டு 1995ல இருந்து 2020 வரைக்கும் 25 ஆண்டுகள் ஒரு தலைமுறையே ஏமாற்றிய ரஜினி போல் விஜய் இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெறும் சினிமாக்காரர்களாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆண்டது கிடையாது. பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் அரசியலுக்கு வருகிறார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது கண்டிப்பாக பாஜகவின் மறைமுக ஆசீர்வாதத்தோடு மட்டும்தான் இருக்கும். பாஜக வந்து வெளிப்படையாக ஆதரிக்காம மறைமுகமாக பாஜக ஆதரவான வேலைகள் செய்வார் அப்படி எடுத்துக்கலாமா? கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் பொது பிரச்சனைகளை நாங்கள் கருத்துக்களை சொல்வோம், அதுவரையில் பொது பிரச்சனை குறித்து கருத்துக்களை சொல்ல மாட்டோம், மக்களை ஒருவித மயக்கத்திலேயே வைத்திருப்போம் என்பது ஒரு விதமான ஏமாற்று அரசியல். புதியவர்கள் அரசியலுக்கு வருவது நல்லதுன்னு ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்றார், அவர் வருவதை வரவேற்கிற அளவுக்கு பெருந்தன்மை கொண்டதை நீங்க நம்புறீங்களா? எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் மீண்டும் பேச பொருளாக இருக்குது. சமீபத்தில் லியோ சக்சஸ் மீட் நடைபெற்றது, அதில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. மறைமுகமாக வந்து அரசியலுக்கு வரதை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அதை வந்து விரைவில் அறிவிப்பார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 2026ல கப்பு முக்கிய எம்பிகள் அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்களே கடந்த முறை நமக்கு நேர்காணல் கொடுக்கும்போது அவர் வந்து அவராக சொல்கிற வரைக்கும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, நம்ம வந்து ஜோசியம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக அவர் வந்து வரதை உறுதிப்படுத்திக்கலாமா? கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திக்கலாம் தான் எனக்கு தோணும். ஐ திங்க் அவர் வரது உறுதி தான் நான் நினைக்கிறேன். 2026 வருவார், 24 அல்ல. அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் நான் அறிவது அவர் கண்டிப்பாக 26 வருகிறார். அதைத்தான் அந்த வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார். சரி, வந்து என்ன செய்ய போகிறார்? எதை எதிர்த்து அவர் பேசப்போகிறார்? எந்த அரசியலை அவர் முன்னெடுக்கப் போகிறார்? ரஜினி மாதிரி அவர் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றப்போவது கிடையாது நான் நம்புகிறேன். ஒரு தலைமுறையை ஏமாற்றிய ரஜினி போல விஜய் இருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் வருவார். ஒருவேளை அவர் வர முடியவில்லை என்றால் 26 அது பிக்சர் கிளியர் ஆகிடும். வர 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 வரன்னு சொல்லிட்டு 1995ல இருந்து 2020 வரைக்கும் 25 ஆண்டுகள் கால் நூற்றாண்டு ஒரு தலைமுறையே ஏமாற்றிய ரஜினி போல் விஜய் இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இதெல்லாம் சரி, வந்து என்ன செய்ய போகிறார்? என்ன அரசியலை அவர் கையில் எடுக்கப் போகிறார் அதுதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இந்தியாவை அரித்து கொண்டிருக்கிற மதவாதம் குறித்து அவர் என்ன பேசப்போகிறார், சாதியவாதம் குறித்து என்ன பேசப்போகிறார், மும்மொழி கொள்கை குறித்து என்ன பேசப்போகிறார், மத்திய மாநில உறவுகள் குறித்து என்ன பேசப்போகிறார், இந்துத்துவா குறித்து அவர் என்ன பேசப்போகிறார், இந்தியாவே இன்று சிறுபான்மையின மக்களை இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சரலி வைலன்ஸ் அவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய மோடி அரசு, மாட்டிறைச்சி உண்கிறார்கள் என்பதற்காக சொந்த நாட்டு மக்களை அடித்து கொள்ளுகிற ஆட்சியாளர்களை வேடிக்கை பார்க்கிற மோடி அரசு, அதனுடைய தொங்கு சதைகள், மசூதி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மசூதியையும் கடப்பாறை எடுத்துன்னு இடிக்கிறதுக்கு சுற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், ராமர் கோயில் திறந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு கைமைத்தனம், இதுபோல் நாம் அடுக்கி கொண்டே போகலாம். இவற்றிலெல்லாம் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? எந்த அரசியலை அவர் பேசப்போகிறார்? யாருக்காக அரசியலுக்கு வருகிறார்? அவரே நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கார் மிஸ்ரல் திரைப்படத்தின் போது. அவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதால இச்ராஜா அவர்கள் வெளிப்படையாக விஷயங்கள் பேசினார். ஆமாம். ஆனால் அதையெல்லாம் வந்து அவர் மைண்டில் எடுத்து பேசுவார் நினைக்கிறீங்களா? நான் பேச வேண்டும் என்கிறேன். ஆனால் பேச முடியுமான்றதான் க்வெஸ்சன் எனக்கு. நான் அதை தான் சொன்னேன், வருவது உறுதிங்க, வந்துட்டு அப்புறம் என்ன சார்? யார் வேணால் வரலாம் சார், அதுவும் பெரும் பணம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். இன்றைக்கெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தானே. 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தீங்கன்னா, 1 கோடின்றது ஒரு குறியீட்டு அளவில் சொல்கிறோம், ஒரு எக்ஸ் அமௌண்ட்டை தூக்கி அடிச்சிங்கன்னா பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி நீங்களும் ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் அரசியல் பிரகடனம் பண்ணிட்டு போயிடலாம். பணம் இருந்தால் பண்ணலாம் இன்றைக்கி. அதுவும் ஒரு நாடறிந்த முகம், கவர்ச்சிகரமான முகம், சினிமாக்காரர், ஈஸியாக ஒரு கட்சியை லான்ச் பண்ணிட்டு போயிடலாம். நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், வெறும் சினிமாக்காரர்களாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டை ஒருபோதும் ஆண்டது கிடையாது. எல்லாரும் எம்ஜிஆர் 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 ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெயலலிதான்வாங்க. எப்படி வந்தார் எம்ஜிஆர்? முதல்ல காங்கிரஸில் இருக்கார், 49ல் திமுக ஆரம்பிக்கும் போது அவர் திமுகவில் இல்லை, அதன் பிறகு 50களில் திமுகவுக்கு வராரு, 57ல் அவர் சீட்டு கொடுக்குறாங்க போட்டியிட சொல்லி, எனக்கு வேண்டாம் எஸ்எஸ்ஆர் கொடுங்க நான் சினிமாலேயே இருக்கேன்றாரு. எஸ்எஸ்ஆர் முதல் பொது தேர்தல் திமுக 57ல் நிற்கிற பொது தேர்தலில் நின்று ஜெயித்த பிறகு அவர் கிடைக்கிற செல்வாக்கை பார்த்து அரசியலுக்கு போன இவ்வளோ இருக்கான்ட்டு தான் 62ல் எம்எல்சி ஆகிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய நடிப்பும் எம்ஜிஆருடைய திரை உலக வாழ்க்கையும் திமுகவுக்கு மிகப்பெரிய உதவியை செய்தது. எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது, திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தார்.
1967 திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று எம்ஜிஆர். எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக கிடையாது. எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிட இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு அமர்ந்திருக்காது. எம்ஜிஆர் திராவிடத்தை எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டார், எவ்வளோ உள்வாங்கினார், அதெல்லாம் வேற கதை. ஆனால் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்ததில் எம்ஜிஆரின் பங்கு மிகப்பெரிய பங்கு. அது வெறும் நடிகர் என்பதால் மட்டும் வரவில்லை, அது அடிஷ்னல் ரீசன் தான். அடிப்படை காரணம் வந்து அரசியலில் அவர் ஈடுபட்டார். அதனால தான் சொன்னேன், எம்ஜிஆரால் திமுக வளர்ந்தது, திமுகவால் எம்ஜிஆர் வளர்ந்தார். 72 அவர் கட்சியை விட்டு போன பிறகு 77 ஆட்சியை படிக்கிறார். அது வரைக்கும் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் வந்து சிஎம்மாக இருக்கார். ஜெயலலிதா அதே மாதிரி 82 அரசியலுக்கு வந்து 91 சிஎம் ஆகிறாங்க. ஆகவே திராவிட இயக்கத்தின் குழந்தைகள் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும், அந்த இயக்கம் பெற்றெடுத்த குழந்தைகள். அவர் ஏராளமான ரசிகர் மன்றங்கள் இருந்தன. 72 தனியாக வரும்போது திமுகவுலேருந்து அவங்க அத்தனை பேரும் வெளியில் வந்தாங்க. அது கட்சியாக மாறிச்சு, டேக் ஆஃப் ஈஸியாச்சு. ஜெயலலிதா அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணாங்க. 9 உள்ளே இருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு 5 முன்னால் உள்ளே இருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு 4 கழித்து முதலமைச்சரானாங்க. 9 அப்ரண்டிஷிப்பில் இருந்தாங்க. இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. வேறு யாருக்காவது இருக்கா? இந்த ரெண்டு பேரை தவிர நடிகர்கள் என்று சொல்லி கொண்டவங்க வந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் மண்ணை கவினார்கள். சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய நடிகர், தோத்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா, எம்ஜிஆரோட அதிகாரபூர்வ மனைவி, அவர் நடத்தின கட்சியோட கூட்டணி வச்சு 50 நின்று 50 டெபாசிட்டு காலி. சிவாஜிக்கு டெபாசிட் போச்சு, அதன் பிறகு தனி கட்சி வச்சு விளங்காமல் போச்சு. அதுக்கு முன்னால் தனி கட்சி வச்சுருந்தார், கூட்டணி வச்சார், விளங்காமல் போச்சு. அப்புறம் 3-4 ஜனதாதளில் இருந்தார், ஒதுங்கி போயிட்டார் அரசியல் வேணான்ட்டு. விஜயகாந்த் ஒரு லெவல் தான், 9%, அதுக்கு மேலே கொண்டு ஏடிஎம்கேட கூட்டணி வச்சு நாசமாக போச்சு, இருந்த இடம் தெரியாமல் போச்சு. பாக்யராஜ், டி ராஜேந்தர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இவர்கள் அரசியலுக்கு வருவது சினிமாக்காரர்களா? ரஜினி வருவேன் என்று சொன்னார். ஒரு 1/4 காலம் தமிழக மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தி, ஏமாற்றி, பசப்பு வார்த்தைகள் பேசி கடைசியில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனால் ஒரு தலைமுறையை ஏமாற்றியவர் கமலஹாசன். அவருடைய வாக்குகள் சதவீதம் எவ்வளவு என்பது நமக்கு தெரியும். அதிகபட்சம் 6% அதுக்கு மேலே அது வளரப்போகிறது கிடையாது. இந்த தேர்தலோடு கமலின் அரசியல் வாழ்க்கை நிறைவு பெறும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான், அதிகபட்சம் 26, 24 பாலிட்டிக்ஸு, 20 பார்லிமெண்ட்டு, 26, அதுக்கப்புறம் தாங்காது. இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இவரால் என்ன சாதிக்க முடியும் நீங்கள் நம்புறீங்க? எதற்காக? நான் அதனால தான் உங்களுக்கு கேட்டேன், அரசியலுக்கு வரட்டும், யார் வேணால் வரட்டும், அவர் வருவாரான்னு என்ன கேட்டிங்களா? ஐ திங்க் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கடந்த பேட்டியில் நான் சொன்னதை விட இப்போ சொல்கிறது வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். ரெண்டாவது, அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நான் அறிவது, அவர் கண்டிப்பாக 26 அரசியலுக்கு வருகிறார். ஃபைன், வந்து என்ன சார், அடுத்து என்ன சார், எந்த அரசியல் நீங்கள் கையில் எடுக்கப் போகிறீர்கள்? ஆகவே அவர் எதற்காக அரசியலுக்கு வருகிறார் என்றால், நான் உறுதியாக நம்புகிறேன், மத்தியில் உள்ள ஆட்சியாளர்கள் பிஜேபியின் மறைமுகமான ஆசீர்வாதம் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. பின்னணியில் பாஜக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது அவங்க உந்தி தள்ளி அவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படி நான் சொல்லவில்லை. அவருக்கு அரசியல் கனவுகள் இருக்கின்றன, அதற்கு மறைமுக ஆதரவு, பாஜகவின் மறைமுக ஆதரவு இருக்கிறது. அந்த துணிச்சலில் தான் அவர் வருகிறார். இன்றைக்கு புதியதாக அரசியலுக்கு வருபவர்கள் தமிழ்நாட்டில், எங்கெல்லாம் பாஜக பலவீனமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் புதியதாக அரசியலுக்கு வருபவர்கள், பிரபலமானவர்கள் திரைத்துறையினர் அல்லது மற்றவர்கள், எஸ்பெஷலி திரைத்துறையினர், அவர்கள் பாஜகவின் ஆதரவு இல்லாமல் வர முடியாது. ஏன்னா இவரை எடுத்துக்கொண்டால், இவர் 25 சினிமா துறையில் இருந்தவர் இல்லையா. கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கனாலே அடிமாட்டு வேலைன்னு வாங்க, அந்த மாதிரி பார்த்தாலே அவர் 1,000 crore அதிபதி. இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அது அவர் உழைத்து சம்பாதித்தது, அதிலெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு பொருளும் பணமும் வசதியும் கொண்டவர். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை, ஒரே வார்த்தை. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், பிஜேபி பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் அரசியலுக்கு வருகிறார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அது கண்டிப்பாக பாஜகவின் மறைமுக ஆசீர்வாதத்தோடு மட்டும்தான் இருக்கும். பாஜகவோட ஆசீர்வாதத்தோடு தான் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வராருன்னா, பாஜக வந்து வெளிப்படையாக ஆதரிக்காமல் மறைமுகமாக பாஜக ஆதரவான வேலைகள் செய்வார் அப்படி எடுத்துக்கலாமா? அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அதிகபட்சம் 5% ஓட்டு. ஓகே, திமுகவை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஓட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. நேரடியாக திமுகவோட மோதி பிஜேபியால் என்றைக்குமே வீழ்த்த முடியாது. அதனால் திமுகவோட சப்போர்ட் பேஸை எவ்வளோ வெட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டுவாங்க. விஜய் கட்சி ஆரம்பித்தானா கண்டிப்பாக டிஎம்கே ஓட் பேங்க்கில் 1% அவர் சாப்பிடுவார். 50 முன்பு திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு, 40 முன்பு இருந்த செல்வாக்கு, 30 முன்பு இருந்த செல்வாக்கு, 20 வச்சுக்குவோங்க, கலைஞர் இருந்தபோது வரைக்கும் கூட 20 முன்பு இருந்த செல்வாக்கு இன்றைக்கி திமுகவுக்கு இருக்கா? கிடையாது. இன்றைய இளைய தலைமுறையினரை தன் வசம் இழுப்பதற்கு திமுக எதை கையில் வைத்திருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். அன்றைக்கி வந்து அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, 50 தலைவர்கள் இருந்தாங்க. தன்னுடைய எழுத்துக்களால், தன்னுடைய பேச்சுக்களால்,
ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அவங்களே வருவாங்க. அவங்களே வருவாங்க. மாலை நேர கூட்டங்கள்லாம் அப்படியே அலமோதும். ஒரு சோடாவை குடிச்சிட்டு 1.5 மணி நேரம் பேசுவார் கலைஞர். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 கூட்டம் பேசுவார். வாரத்தில் குறைஞ்சது 6-7 கூட்டமாக அது பேசுவார் கலைஞர். நெடுஞ்செழியன் இருந்தார், 50 தலைவர்கள் இருந்தாங்க. தமிழகம் முழுவதும் பேசி 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 இளைஞர்களை திரட்டினார்கள். நாடகங்கள் மூலமாக திராவிட இயக்க கொள்கைகளை கொண்டு போனார்கள். திரைத்துறையை அற்புதமாக பயன்படுத்தினார் கலைஞர் இல்லையா. ஆட்சிக்கு வந்தாங்க, 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 77 எம்ஜிஆர் வந்தார். அதுக்கு பிறகு 89 கலைஞர் வந்தார். அந்த ஃபேஸ் பூரா பார்த்திங்கன்னா கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தொலைக்காட்சிகள் ஆரம்பித்தாங்க. சன் டிவி போன்ற தொலைக்காட்சிகள் அவங்களுடைய கொள்கை பரப்பு சாதனங்களாகத்தான் செயல்பட்டன. அதன் பிறகு சற்று நடுநிலை வேஷம் போட ஆரம்பித்தன. ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்க திமுகவோட ப்ரொடெக்டர்ஸ். சன் டிவி மாதிரியான நிறுவனங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெல்விஷர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ப்ரொடெக்டர்ஸ். சமூக வலைதளங்களிலையும் மீடியாலேயும் வந்து திமுகவுக்கு எதிரான செய்திகளை இருட்டடிப்பு செய்வது, மழுங்கடிப்பது, எதிர்கட்சிகளுக்கு சிதைவை உண்டாக்கக்கூடிய செய்திகளை ஊதி ஊதி பெரிதாக்குவது போன்ற அவங்களுடைய ப்ரொடக்டிங் பாடிஸ் அவங்க எல்லாருமே. அவங்களுடைய வெல்விஷர்ஸ்னு சொல்கிறத தாண்டி அவங்களுடைய ஒரு அங்கம், டிஎம்கேவோட ஒரு அங்கம் தான் சன் டிவி. நான் ஏன் சன் டிவின்னு சொல்கிறேன், நேம் பண்ணி சொல்லேன்னா, அந்த ஒரு பெரிய கட்சிக்கு ஒரு பெரிய தொலைக்காட்சி இருக்குது. இதெல்லாம் வச்சா தான் நீங்கள் வந்து கன்சல்டேட் பண்ணிக்கிட்டே போக முடியும். பாலிடிக்ஸ்ன்றது காமன் மேன்ஸ் ஜாபே கிடையாது. இன்றைக்கி பெருங்கோடீஸ்வரர்கள் பெருந்தனக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பணம் பெரிய அளவில் விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அன்னைக்கு இருந்த மாதிரி 49 கட்சி ஆரம்பித்து 52 பொதுத் தேர்தலில் திமுக புறக்கணிக்குது. முதல் பொதுத் தேர்தலில் 57 ரெண்டாவது பொதுத் தேர்தலில் போட்டிக்கிட்டு 15 சீட்டு அசம்பிளியில், 62 50 சீட்டு, 67 ஆட்சி. அதாவது கட்சி ஆரம்பித்து 18 வருஷத்தில், தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்து 10 வருஷத்தில் மூணே பொதுத் தேர்தல்கள் ஆட்சியை பிடித்து மாபெரும் சாதனை. ஏன்னா அதற்கு முன்பு வந்து 49 முன்பு திராவிடர் கழகமாக இருக்கும்போது, நீதி கட்சியாக இருக்கும்போது களப்பணி ஆற்றியது. 49 67 வரைக்கும் 18 ஆண்டுகள் மக்கள் மன்றத்துக்கு தங்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தது. அதற்கு உறுதுணையாக நாடகங்களை, சினிமாக்களை, பத்திரிகைகளை பயன்படுத்தியது. திருமுனை கூட்டங்களை ஆயிரக்கணக்கில் பேசியது. இப்படியெல்லாம் வளர்த்து தான் அது மேலே வந்தது. விஜய் வந்து எதை சாதிக்கப் போகிறார், எதற்காக அவர் அரசியலுக்கு வருகிறார், உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்ன, அதை சொல்லணும் முதல்ல. நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லுவேன்வாங்க, இப்போ சொல்ல மாட்டேன்னுவாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் பொது பிரச்சனைகளை நாங்கள் கருத்துக்களை சொல்வோம், அதுவரையில் பொது பிரச்சனை குறித்து கருத்துக்களை சொல்ல மாட்டோம், மக்களை ஒருவித மயக்கத்திலேயே வைத்திருப்போம் என்பது ஒரு விதமான ஏமாற்று அரசியல். வரீங்கன்னா தெளிவாக வாங்க இல்லையா. கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்றது மூலமாக கொச்சையான மொழியில் தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த ரசிகர் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் அரசியலை ஆள முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காமராஜரையும் பெரியாரையும் அண்ணா இது அம்பேத்கரையும் படிங்கன்றது நல்ல போதனை. அவர் என்ன படித்தார், மாலை நேர வகுப்புகளை அவர் எடுக்க சொல்கிறாரு இல்லையா. அவங்க எடுக்கிறாங்க, பொலிட்டிக்கல் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு 234 தொகுதியிலையும் உதவிகள், இலவச சட்ட மையம், 3 ரேங்க்ஸ் வாங்கினவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், நல்ல விஷயம், யாரும் அதெல்லாம் குறை சொல்ல. பாலிட்டிக்ஸ் அது மட்டும் கிடையாது. இன்று நாட்டையே துண்டாடி கொண்டிருக்கிற, மதவாதம் பேசி கொண்டிருக்கிற பாஜகவின் அரசியலுக்கு எதிராக சுட்டு விரலை இதுவரையில் உயர்த்தி இருக்கிறாரா விஜய்? இன்று வட இந்தியா பூரா மத கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா? போய் ஒரு ஒரு மசூதி இருந்தால் மசூதிக்கு சிவலிங்கம் இருக்குன்னு அட்டூழியம் பண்ணுறான், 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய கருத்து என்ன? தமிழ் மக்களுக்கு எதிராக நிறைய பண்ணுறாங்க, அதுக்கு கூட ஒரு குரல் கொடுக்கல. ஆமாம், என்ன உங்களோட ஸ்டாண்ட் என்ன? பெரிய இஷ்யூஸில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? கலைஞர்கள் வந்து மக்களை இணைப்பதற்காக பிறந்தவர்கள், பிளப்பதற்காக பிறக்கவில்லை. முக்கியமான பிரச்சனைகளில் உங்களுடைய மும்மொழி கொள்கையில் உங்கள் பிரச்சனை என்ன? மத்திய மாநில அரசு உறவுகளில் உங்களுடைய கொள்கைகள் என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ரெண்டாவது, அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, புதியவர்கள் வருவது அரசியலுக்கு நல்லதுன்றாரு. நல்லா கவனிங்க, தமிழகத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய பாஜக புதியவர்கள் அரசியலுக்கு வருவது நல்லது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை கொண்டதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிந்திய தமிழக அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் இன்னமும் இட்டு நிரப்பப்படவில்லை. மேலும் இந்த அரசின் மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களை தன் பக்கம் கவருவதற்கான பெரிய அளவிலான செயல் திட்டங்கள் பிஜேபி திமுகவிடம் இல்லை. இவற்றையெல்லாம் நன்கு பயன்படுத்தி கொண்டுதான் விஜய் அரசியலுக்கு வருகிறார். அவரை பின்னாலிருந்து இயக்குபவர்கள் யார் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். பிஜேபியோட மறைமுக ஆதரவு இல்லாமல் அவரால் வர முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர்கள் சொல்லித்தான் அவர் வருகிறார் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர் வருவதை அவர்கள் எதிர்க்கவில்லை. தேர் நாட் பாதர்டு. அந்த அஷூரன்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் வரார். அப்போ அவர் யாருடைய பிரதிநிதி?
இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மக்கள் ஆதரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாஜக எதிர்ப்பு வீரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா? தமிழ்நாடு மக்களோட நேரடியாக பிஜேபியோட போவார் நான் சொல்லலை. ஓகே, திமுகவோட வாக்கு வங்கியை உடைப்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. ஓகே, இருக்கிற ஆட்டத்தை பண்ணுவாரன்னு கேட்குறேன். பாஜக ஒரு கட்டத்தில் தனக்கு நம்பகத்தன்மை வேண்டும் என்பதற்காக கட்சியாக முகிழ்த்த பிறகு செய்யலாம். திமுகவும் பிஜேபியும் ரெண்டு பேரும் ஒன்று தான், இரட்டை எதிரிகள்னு சொல்லலாம். இன்றைக்கி அது இது அந்த கற்பனை பண்ணி பாருங்களேன். நான் சொன்னேன் இப்போ இந்த வார்த்தையை ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணிங்கன்னா, திமுகவும் பிஜேபியும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு சொல்கிறாருன்னா அதை பிஜேபி வரவேற்கும். ஓகே, என் ரிசல்ட் என்ன சார்? நியூ பிளேயர்ஸ் நிறைய பேர் உள்ளே வரும்பொழுது பிஜேபிக்கு அது லாபம் ஆகுது, அவங்க அதை வரவே. நான் அதெல்லாம் சொன்ன அண்ணாமலை அவர்கள் விஜயோட அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், புதியவர்கள் அரசியலுக்கு வருவது நல்லதுன்னு ஒரு வார்த்தை அண்ணாமலை சொல்கிறார். தான் வளர துடிக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை எப்படியாவது தன் கைவசம் வைத்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் கால் பதிக்க வேண்டும், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும், அல்லது தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் தங்களுடைய பங்களிப்பு அதில் பெரிய அளவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சி பாஜக. அது தவறு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு அரசியல் கட்சியோட உரிமை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னொரு புதியவர், அதாவது அவரும் ஒரு பாப்புலர் சினிமா லீடர், அவர் வருவதை வரவேற்கிற அளவுக்கு பெருந்தன்மை கொண்டதை நீங்கள் நம்புகிறீங்களா? நான் நம்பலை. கூட்டணி கட்சியை உடைக்கிறான். ஆகவே விஜயுடைய வருகை என்பது அநேகமாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர் திமுக வாக்குகளை சிதைப்பார். ஏற்கனவே திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு வாக்காளர்கள் இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து சீமானுக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட 7% ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா? அப்போ அந்த ஓட்டு வந்து பிரிய வாய்ப்பு அதுவும் உடையும். ஓகே, சீமான் வாக்குகளையும் அவர் பிரிப்பார். ஏன்னா சீமான் வந்து பிஜேபியோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. ஓகே, ஒரு கட்டத்தில் வைகோ இருந்தார் ஃபெயிலரு. திமுகவுக்கு எதிராக அந்த காலத்துலேருந்து மாப்போசியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து வைகோலேருந்து சீமான்லேருந்து எல்லாரும் இன்றைக்கி அந்த வரிசையில் வந்து விட்டார் நம்முடைய நண்பர் விஜய். அவர்களுடைய ஒற்றை இலக்கு திமுக. ஏன்னா எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துட்ருக்குது. அதில் நிறையா டைல்யூஷன் இருக்குது. பெரிய அளவில் பெரியார் எதிர்த்த மாதிரி, அண்ணா எதிர்த்தது மாதிரி, என் கலைஞர் எதிர்த்த மாதிரி கூட கீழே கிரவுண்ட் லெவலில் வந்து பிஜேபி வந்து திமுக எதிர்க்கலைன்றது உண்மைதான். ஆனாலும் பொலிட்டிக்கலாக டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் சித்தாந்த ரீதியாகவும் ஒரு ஃபைட்டை கொடுக்குது. அது வந்து அது அவங்களுக்கு பெரிய கவலையை பயத்தை கொடுக்குது. யதார்த்தம் என்னென்னா பொலிட்டிக்கலாக பிஜேபியை ஃபைட் பண்ணுற திமுக சித்தாந்த ரீதியாக ஃபைட் பண்ணல. சித்தாந்த ரீதியாக நிறையா காம்ப்ரமைஸை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பத்தலை. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். முரண்பாடுகள் இருப்பதாக கருத வேண்டாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடாது, அதை உடைக்கணுன்றதுக்கு தான் அவர்கள் வந்து விஜயை கொண்டு வந்து இறக்குறாங்க. விஜய் அல்லது அவர்கள் ஆசீர்வாதத்துடன் வருகிறார், தெரிந்தோ தெரியாமலோ அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ரொம்பலாம் எதுக்கு சொல்லணும். அவர் யாருடைய வாக்குகளை உடைப்பார் என்பதை பார்த்தால் பெனிஃபிஷரி யாருன்னு உங்களுக்கு புரியும், பலனாளி யாருன்றது புரியும். திமுக வந்து இளைஞர்களை ஈர்ப்பதில் படுதோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு 18 வயது இளைஞன் எதற்காக திமுகவில் சேர வேண்டும் என்று நினைப்பான்? அந்த அட்ராக்ஷன்றது போயிட்டுருக்குது. இந்த ஜென்ரேஷன் ஆப்பொலிட்டிக்கலாக போயிட்டுருக்குது. அதுவும் வந்து கலைஞர் மறைவுக்கு பிறகான அரசியல் என்பது வேறு மாதிரி போயிடுச்சு. ஜெயலலிதா மறைவுக்கான அரசியல் என்பது வேறு மாதிரி போயிடுச்சு. ஒரு பக்கம் பிஜேபி அக்ரஸிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் தமிழ்நாடு பூரா, சித்தாந்த ரீதியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப கடுமையாக கீழே வந்து டெம்பிள்ஸில் ஸ்கூல்ஸ்லாம் கடுமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதாக்க நம்ம பேசினோமே கன்னியாகுமரி ஃபார்முலா, நம்ம நண்பர் ஷபீர் அகமது நியூஸ் மினிட்டில் எழுதின ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் வந்து அவர்கள் கடுமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு. அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது சித்தாந்த ரீதியில் பாஜகவுக்கு கொடுக்க வேண்டிய ஃபைட்டை கொடுக்க வேண்டிய அளவுக்கு திமுக கொடுக்கல. ஓ, நீங்கள் திமுக வந்து இளைஞர்களோட வாக்கை கவர்றதில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, பெரிய அளவில் தவறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இளைஞரணி அப்புறம் அதெல்லாம் மாணவரணி சார்பாக வந்து அதெல்லாம் இருக்கும். பட் கிரவுண்ட் லெவல் என்ன, யங் ஃபேஸஸ் என்ன அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர்றவங்களை எத்தனை பேர் அவங்க அப்பா திமுகவாக இருந்தாங்க, அம்மாமா தாத்தா திமுகவாக இருந்தாங்க, இவங்க யார் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் எவ்வளோ பேர், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார்கிட்டே அது இருக்கா? நான் அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் பேசுகிறேன் பொதுவாக. ஓகே, ஒரு பேசுகிற ஐடியாலஜி டிஎம்கேவோட ஐடியாலஜி, த சோ கால் திராவிடின் ஐடியாலஜின்னு அவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்களை ஆகர்ஷிக்கிற அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பதில் உங்களுக்கே தெரியும். ஆகவே விஜயோட வருகை என்பது கண்டிப்பாக அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். எல்லா இண்டிகேஷன்ஸும் அப்படி தான் இருக்குது. வரட்டும், அது அவருடைய உரிமை, அதை யாரும் நம்ம தடுக்க முடியாது. யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். வந்து என்ன செய்ய போகிறாருன்றது தான் கேள்வி, அதுதான் நம்ம கேட்கணும். ரெண்டாவது வந்து யார் ஓட்டை உடைக்க போகிறார்? வெளிப்படையாக அவர் அந்த குட்டி கதை பேசுவார் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே. அது மாதிரி பேசும்போது உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தாக்குற மாதிரி அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு சட்டை கதை பேசினார். அதை கூட நம்ம ஒரு மெசேஜாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். வாரிசு அரசியல்ன்ற கான்செப்ட் அவர் அதில் சுட்டி காட்டுறார். மெசேஜ் அதுதான் அதில். ஓகே,
அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது, சவுத் ஏஷியா பூரா இருக்குது. நம்ம சொன்னாலும் தமிழ்நாட்டில் என் மாநிலத்தில் நான் கண் கூட பார்க்குறேன் அந்த மெசேஜை இளைஞர்கள்ட்ட கொண்டு போகிறேன். இப்போ நான் சொன்ன இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் சொன்னதோட நீங்கள் கோத்து பார்க்கணும். இன்றைய இளைய தலைமுறையினரை கேட்ச் பண்ணுறதுல திமுக தோய்வடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ரொம்ப அப்படி நான் சொன்னேன். அதற்கு ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று குடும்ப அரசியல், நியாயப்படுத்த முடியாத குடும்ப அரசியல். கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி, கலைஞரும் ஸ்டாலினும் வந்ததும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. கலைஞர் ஓகே, அவர் மண்ணிலேருந்து விளைந்த மாபெரும் தலைவர், அவர் தனி, அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அதிலெல்லாம் அவர் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் அவருடைய தலைமை பண்புகளிலோ, அவருடைய தகுதி திறமையிலோ, தமிழகத்திற்கு அவர் செய்த பங்களிப்புகளிலோ எந்த விதமான நமக்கு வேறுபாடும் கிடையாது. நாம் போற்ற வேண்டிய ஒரு தலைவர் தான் கலைஞர் ஸ்டாலின். அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருந்து தான் அவர் இந்த பதவிக்கு வந்தார். பட் உதய் எப்படி வந்தார்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைமுறை வந்து அதை எப்படி ஏற்றுக்கும்? விஜயோட அந்த குட்டி கதையில் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப அரசியல். அவர் ஏதோ காக்கா பருந்து கழுகு ஏதோ சொன்னார். கான்செப்ட் வந்து அந்த குடும்ப அரசியல். இது வெறும் தலைமையில் மட்டும் இல்லைங்க, திமுகவில் மாவட்டங்கள் எல்லாம் எல்லா மந்திரி பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட எம்பியாக இருக்காங்க அல்லது எம்எல்ஏவாக இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சீட்டு கேட்கும்போது தனக்கு இல்லைன்னா யார் கேட்குறாரு? தன் பொண்டாட்டி கேட்குறாரு. இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சுன்னா தன் பிள்ளையை கேட்குறாரு, தன் பொண்ணு கேட்குறாரு. இது வெறும் கலைஞர் ஃபேமிலியில் மட்டும் இல்லைங்க, ஸ்டாலின் ஃபேமிலியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இன்றைக்கி குறுநில மன்னர்களாக இருக்காங்க திமுகவில். ஒவ்வொரு அமைச்சரும் குறுநில மன்னர்கள், அவங்க மகள்கள், அவங்க மகன்கள், அவங்க தானே ஆளுறாங்க. இது நீங்கள் அங்கே இருக்குது இங்கே இல்லைன்ற வியாகியானலாம் கொடுப்பீங்க, இருக்கட்டும். அது ஒரு பக்கம் இவங்களை பற்றி பேசும்பொழுது இது குடும்ப அரசியலில் திளைத்து கொண்டிருக்க கட்சியாக தானேங்க இருக்குது. அப்போ இதன் மீது இளைஞர்களுக்கு எப்படி ஈர்ப்பு வரும்? இந்த வாரிசு அரசியல் இருக்குல்ல, குடும்ப அரசியல் வாரிசு அரசியல், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து இன்றைக்கி திமுக நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, ரொம்ப நாள் இதை நியாயப்படுத்த முடியாது. அதுதான் அவங்களோட எஷ்கிலஸ் ஹீல்னுவாங்க, அவங்களுடைய பலவீனமாக மாறும், அவருடைய குதிக்காலில் இருக்கக்கூடிய பலவீனமாக மாறும். அந்த டார்கெட்டை அவர் அடிக்கிறார், சரியான ஆயுதத்தை தான் அவர் கையில் எடுக்கிறார். இப்போ நீங்கள் சரியான ஆயுதம் தான் சொன்னீங்க இல்லையா, இது அவருக்கே வந்து எதிராக திரும்ப கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. சினிமாவில் அவர் எப்படி உள்ள இல்லை, சினிமாவில் அப்பா இல்லைங்க, அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்மால் டைம் டைரக்டருங்க. அவர் வந்து சந்திரசேகர் புள்ள விஜய் சினிமாக்காரரானதுக்கும் ஸ்டாலின் புள்ள உதய் மந்திரி அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. வேற வேற அது ரெண்டும் வேற வேறங்க. அப்படி அது வந்து நம்ம நெப்போட்டிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று கலைத்துறையில் அது நிரூபிக்கப்படணுங்க. நீங்கள் 1000 தான் அப்பம் புள்ள இருந்தாலும் வேற வீணா போன பிள்ளைங்க எத்தனை இருக்குது? ஒரு 15 படங்கள் 10 படங்களும் தொடர்ச்சியாக அவர் தானே புஷ் கொடுத்தாரு இல்லையா. இல்லைங்க, நான் திரும்ப சொல்லுங்கள், அது குடும்ப அரசியல்ன்றது வந்து திரைத்துறையில் இருக்கிறதுக்கும் அரசியல் இருக்கிறதுக்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. நிற்க முடிஞ்சுதா? எத்தனை பிள்ளைங்க காணாமல் போச்சு, எத்தனை நடிகர்கள் பிள்ளைங்க காணாமல் போச்சு, எத்தனை திரைப்பட இயக்குநர்கள் பிள்ளைங்க காணாமல் போனாங்க, விரலோட்டு என்ன கூடியவங்க தானே நின்று இருக்காங்க இன்னைக்கு வந்து. அப்படியே அரசியல் எடுத்துக்க முடியாதா, இவங்களும் காணாமல் போயிடுவாங்க மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா? இல்லை, ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவு உண்மைதான். ஆனால் வந்து பணம் பயங்கரமாக இருக்குதுங்க இந்த மாதிரி கட்சிகளில் வந்து 1000 கோடி இருக்குது. அந்த பணத்தை எவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றி என்பது, வாகை சூடுவது என்பது உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டனா ரெண்டு ட்ரஸ்ட் இருக்குது, அந்த ரெண்டு ட்ரஸ்ட்டுமே முறையாக நிர்வகிக்கப்படக்கூடிய ட்ரஸ்ட், முறையாக நிர்வகிக்கக்கூடிய ரெண்டு ட்ரஸ்ட், கலைஞர் முரசொலி ட்ரஸ்ட்டு, திமுக அறக்கட்டளை. அந்த ரெண்டுமே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருக்கு பிறகு உதயநிதி கண்ட்ரோலுக்கு தான் அது போகும். முரசொலி இப்போ ஆல்ரெடி ஆமாம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது ஸ்டாலினுக்கு பிந்திய அரசியலில் வந்து அது இவர் நம்முடைய உதயோட கண்ட்ரோலுக்கு தான் அது போகும். யார் இந்த அறக்கட்டளைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் அங்கே தரமாக கம்மியாக இருந்தால் கூட நின்றுலாம். சினிமாவில் அப்படி கிடையாது, சுத்தமாக நடிக்கவே வரலன்னா எத்தனை புஷ் கொடுத்தாலும் அவரால் நடிச்சிருக்க முடியாது. அதனால் சந்திரசேகர் புள்ள விஜய் மந்திரிய நடிகரானதுக்கும் இன்றைக்கி சூப்பர் இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டாராக இருக்குது, அதுக்கும் ஸ்டாலின் மகன் உதய மந்திரியானதையும் ஒப்பிட முடியாது. இது அப்பட்டமான அரசு வாரிசு அரசியல். கலைஞர் கூட ஸ்டாலின் எப்படிங்க கொண்டு வந்தார், முள்ள முள்ளமாக தானே கொண்டு வந்தார். ஆனால் இது வந்து ரெண்டு ஆண்டுகள்லேயே மந்திரியான 2 ஆண்டுகள்லேயே எம்எல்ஏயான 2 ஆண்டுகள்லேயே மந்திரின்னும் பொழுது அப்புறம் அடுத்த முதல்வர்னு வந்தாச்சு இன்றைக்கி. ஆகவே அவர் அந்த குட்டி கதையை பொறுத்தவரையில் ஒரு சரியான அந்த அந்த புள்ளியை தொடர்றார் அவர். அது இளைஞர்களிடம் எடுபடக்கூடிய ஒரு புள்ளி. நான் சொல்லுவதில் எந்த முரண்பாடும் இல்லை. நான் சொல்லக்கூடிய டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இன்றைய இளைய தலைமுறையினர் திமுக பக்கம் ஈர்க்கப்படுவது என்பது கணிசமாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவின் பலவீனத்தை குறிவைத்து விஜய் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பயன்படுத்த. நன்றி சார்.